காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அதிமுக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தனர். கடந்த 32 நாட்களாக 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து சாம்சங் ஊழியர்கள் சுங்குவார் சத்திரம் அடுத்த பொடவூர் பகுதியில் குவிந்தனர். அங்கு முன்னாள் அமைச்சர்கள் பா பெஞ்சமின், வி சோமசுந்தரம், பி வி ரமணா, ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி ஆகியோர் நேரில் சென்று அதிமுகவின் ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், தொழிலாளர்கள் நியாயமாக போராட தடையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்த பின்னரும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்வதை காணும்போது தொழிலாளர்களுக்கு ஸ்டாலின் அரசு எப்படியெல்லாம் துன்பத்தை அளிக்கிறது என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளார்கள் என கூறினார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட துணைச் செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், அதிமுக மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார், ஸ்ரீபெரும்புதூர் நகர கழகச் செயலாளர் போந்தூர் மோகன், மாவட்ட மகளிர் அணி தலைவர் பிரசித்தா குமரன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். இன்றைக்கு ஆளுகட்ட அரசு இப்படிப்பட்ட நியாயமான தொழிலாளருடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு 32 நாட்களாக இன்றைக்கு போராடி வருகின்ற ஒரு சூழலில் செவி கொடுத்து கேட்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற போதிலும், இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட தொழிலாளர் தோழர்களுக்கு ஆதரவு அளித்திருப்பது தொழிலாளர் தோழர்களுக்கு என்றும் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக எங்களது தலைவர் அவர்கள் நிச்சயமாக உங்களது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது பொதுச் செயலருடைய தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் அடிக்கடி நிகழும் சாலை விபத்துக்களால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அச்சத்தில் உள்ளனர். புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் 2 டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு மது குடித்துவிட்டு போதையில் செல்பவர்களால் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் நிலையில், மீண்டும் ஒரு விபத்து ஏற்பட்டு படுகாயங்களுடன் இருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்துக்களுக்கு காரணமான 2 டாஸ்மாக் கடைகளை அகற்ற அப்பகுதி மக்கள் பல போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில், மேலும் ஒரு புதிய பார் திறப்பதற்கு இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அனுமதி அளித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வேதனையில் உள்ளனர். சேலம் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டி ரயில்வே தரைப்பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மழை காரணமாக இடிந்து விழுந்த நிலையில் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக சீர்படுத்தி தர வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூரமங்கலம் உழவர் சந்தை பகுதியில் இருந்து போடிநாயக்கன்பட்டி, காட்டூர் உள்ளிட்ட 20 மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதையின் குறுக்கே சேலம் கரூர் அகல ரயில் பாதை உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் ரயில்வே தரைப்பாலம் முழுவதும் தண்ணீர் தேங்கி பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்த நிலையில் தண்ணீரை அகற்ற முடியாததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு சுற்றிச் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சைடு வரலாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுனால இதில் ஒரு 50,000 மக்கள் வந்து இதில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் வந்து இப்போ இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் சீக்கிரமாக இதை வந்து சரி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.